ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். தனியா பவுலிங் போட்டு தனியா பேட்டிங் பண்ணி ஈஸியா ஜெயிச்சாரா சிவகார்த்திகேயன்? ஒருத்தர் ரொம்ப வேகமா வளர்ந்தா ஒரு சந்தேகம் வரும், இல்ல அப்படின்னா பொறாம கூட வரும். சிவகார்த்திகேயன் விஷயத்துல ரெண்டாவது வந்தது தான் அதிகமா நடந்திருக்கு. ஆனா உண்மை வேறு விதமா இருக்கு. 2012 சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மெரினா மனக்கொத்தி பறவை அப்படின்னு நடிகராவும் ஃபார்ம் ஆயிட்டாரு. ஆனாலும் இந்த சமூகம் அது வரைக்கும் வர ஒரு ஹீரோ மெட்டீரியலா ஏத்துக்கவே இல்லை. இன்னைக்கு நிலைமையில ஓபனிங் தான் ஒரு ஹீரோவுடைய பொசிஷனையே தீர்மானிக்குது. தமிழ்நாட்டுல ஓபனிங் இருக்கும் ஹீரோக்கள் 4 பேர் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தல அஜித், தளபதி விஜய், சிவகார்த்திகேயன். எனவேதான் இந்த 4 பேருடைய படங்களை மட்டும் MG அப்படின்னு சொல்லப்படுற மினிமம் கேரண்டி முறையில வாங்க தயாரா இருக்காங்க தியேட்டருடைய அதிபர்கள். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள், நிறைய நிராகரிப்புகள், எத்தனையோ வேதனைகளும் இருக்கு. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட சிவாவுடைய ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவரை வளர விடாம செய்ய துடிச்சிருக்காங்க. ஆனாலும் எல்லாரையுமே சிறு புன்னகையோட கடந்து போயிட்டு இருக்காரு. யார்கிட்டயுமே பகைய காட்டாம, பழிவாங்க துடிக்காம தன்னுடைய வேலையில மட்டுமே கவனம் செலுத்தி உழைச்சிட்டு வர சிவாவுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். தனக்குள்ள இருந்த மிமிக்ரி அப்படிங்கிற திறமையை வெளிக்கொண்டு வர அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. வெறும் கைத்தட்டலுக்காக மட்டும் 1 மணி நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த 2 நாட்கள் தொண்டை வலியோட துடிச்சிருக்காரு. அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ சொல்லிட்டா மிமிக்ரிக்கு தடை விழுந்துடுமோ அப்படின்னு அதையும் மறைச்சிருக்காரு. இப்போ சிவாவை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் இந்த ஓபனிங்லாம் கிடையாது. அவருடைய மகள் ஆராதனா, மனைவி ஆர்த்தி, அம்மா, அக்கா, இந்த 4 தான் சிவாவுடைய சந்தோஷம். கடந்த 6 ஆண்டுகளா சிவா தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ மாத்தவே இல்லை. அது கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, லைஃப் வில் பி த ஹாப்பியஸ்ட். சினிமாவில் பார்ட்டி நடந்தா ஒரு ஓரமா நின்று மற்றவங்க குடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாராமா? அது அவருடைய அம்மாவுக்கு அவர் பண்ணி கொடுத்த சத்தியம். சிவாவுடைய வாழ்க்கை எப்பயுமே சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கான ஒரு பாடமா இருக்கு. உண்மையிலேயே எதிர்நீச்சல் அடிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு சிவகார்த்திகேயன். இன்னும் எதிர்நீச்சல் தான், அது இனிமேலும் தொடரும்.